Hi friends, welcome back to my channel. Today, நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பால் சேமியா. தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தலாங்க. இதுக்கு நான் ஒரு சின்ன பாக்கெட் பால் எடுத்துர்க்கேன். சக்கரை வந்து எடுத்துர்க்கேன். உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு மட்டும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா சேமியா. இது வந்து ரவுண்ட் ரவுண்டா நம்ம ரோட்ல எல்லாம் வித்துட்டு வருவாங்க. இது பாத்தீங்கன்னா 4 சேமியா 20 ரூபாய்னு நான் வாங்குனேன். இது நல்லாவே இருக்கு. இப்போ இத நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாலை நல்லா காய வைக்கணும். பால் காஞ்சிட்டே இருக்கு. இந்த டிஷ் வந்து ரொம்ப ஈஸி. 2 மினிட்ஸ் தான் ஆகும். பால் காஞ்சிச்சனாலே போதும். நான் காஞ்சத காட்டுறேன். நம்மளோட பால் பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை ஊத்திடலாம். பால் ஊத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பாலுக்கு தேவையான அளவு சர்க்கரை, அதாவது ஒரு 2-3 ஸ்பூன் அளவு எனக்கு போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுமாரி போட்டுக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் இதை எக்ஸ்ட்ராவாக சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற சேமியா பீஸையும் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு பால் பத்தலைனாலும் பால் ஆட் பண்ணிக்கோங்க, சக்கரை பத்தலைனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்லேயே ஊறிடும். ஊறிடுச்சுன்னா எடுத்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு சூடாக சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிடலாம். இப்போ இது கூட நான் முந்திரி பாதாம்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் நம்ம டிஷ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.